புதுச்சேரியில் பெய்த கனமழையால் சாலைகள் மற்றும் குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதையடுத்து அரசின் துரித நடவடிக்கையால் மழைநீர் வெளியேற்றப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜகுமார் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை புதுச்சேரி மற்றும் சென்னை இடையே கரையை கடந்தது. இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று இரவு வரை தொடர் கனமழை பெய்தது. அதன் பிறகு மழை சற்று குறைந்திருந்தாலும் புதுச்சேரியில் நேற்று காலை முதல் இரவு வரை பெய்த அந்த தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரி பல்வேறு பிரதான சாலைகள் நீரில் மூழ்கின. குறிப்பாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய புசி வீதி, அண்ணா சாலை மற்றும் இந்திராகாந்தி சதுக்கம், நேரு வீதி ஆகிய பகுதிகளில் அதிகப்படியான மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் போக்குவரத்தும் ஸ்தம்பித்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது நாம் இருக்கக்கூடியது புசி வீதி. இந்த வீதி நேற்று இந்த மழைநீரால் முழுவதுமாக சூழ்ந்திருந்தது. இந்த புசி வீதி வழியாகத்தான் புதுச்சேரி சட்டப்பேரவை, தலைமைச் செயலகம் மற்றும் அரசு பொது மருத்துவமனைக்கு செல்ல முடியும். இந்த பிரதான சாலை நேற்று மழைநீரால் சூழ்ந்திருந்ததால் இங்கிருந்து போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. மேலும் இந்த சாலை நேற்று முழுவதும் மழைநீரால் சூழ்ந்து ஒரு கடல் போல் காட்சியளித்தது. தற்பொழுது புதுச்சேரி அரசின் துரித நடவடிக்கையால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளும் மழைநீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதான சாலைகளும் இந்த மழைநீரானது அகற்றப்பட்டு நேற்று இரவோடு இரவாக பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் மின்மோட்டர்கள் மூலம் இந்த மழைநீரை அகற்றியுள்ளனர். மேலும் குடியிருப்புகளிலும் இந்த மழைநீர் புகுந்திருக்கிறது. குறிப்பாக ரெயின்போ நகர், வெங்கடா நகர் ஆகிய பகுதிகளிலும் குடியிருப்புகளிலும் இந்த மழைநீர் புகுந்த நிலையில் தற்போது அதுவும் படிப்படியாக வெளியேற்றப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த மழைநீர் பெருமளவான பகுதிகளில் சூழ்ந்திருந்த நிலையில் தற்போது முற்றிலுமாக அகற்றப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசு தொடர்ந்து இந்த துரித செயலால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் சரி செய்யப்பட்டு மேலும் போக்குவரத்தும் தற்போது சரி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது இந்த போக்குவரத்தும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி நகரப்பகுதி, கிராமப்பகுதி என அனைத்து இடங்களிலும் இந்த பாதிப்பு இருந்த நிலையில் தற்போது புதுச்சேரி படிப்படியாக சரி செய்யப்பட்டு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது.